சார், அழகு சுந்தரம் கொஞ்சம் உள்ள வரீங்களா? குட் மார்னிங் சார். ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேனே, காலையிலேயே உங்கள் டேபிளில் வச்சிட்டேன் சார். 10 வருஷமாக இந்த ஆஃபீஸில் உழைச்சதுக்கு ஃபைனலாக எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு. மிஸ்டர் ரகுவரன் வர சொல்லுங்க. அவனை எதுக்கு கூப்பிட்றாரு? ஓ, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும் இல்லையா? 1 செகண்ட் சார். தங்க புஷ்பம், ஈவினிங் பாயசம் பண்ணி வைமா? மாமா ஒரு ஹாப்பி நியூஸோட வரேன். குட் மார்னிங். சேர்மன் கூப்பிட்றாரு, வாங்க சார். என்ன விஷயம் சார்? ஏதோ புது ப்ராஜெக்டா, பல கோடி ரூபாய் ஸ்லம் கிளியரன்ஸு. யாருக்கு போகுதுன்னு தெரியல, அது விஷயமா தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னா கண்டிப்பாக ஆஃபீஸ்லேயே சீனர் தான் கொடுப்பாங்க. ஆஃபீஸ்லேயே சீனியர் நீங்கள் தான் சார். கங்க்ராட் சார். என்ன சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் எதுவுமே நடக்கல, அதுக்குள்ளே என்ன பண்ணி சார்? அப்போ என்ன எதுக்கு வர சொன்னார்? புரியல சார். உங்கள் அசிஸ்டண்ட்டு ஸ்மார்ட் பாய் சார். சார், அவர் என்ன உங்கள் அசிஸ்டன்ட்னு சொல்லும் போது நீங்கள் வேணாங்க என்னன்னு சொல்லாதீங்க சார். டோன்ட் வரி, என்ன நடந்தாலும் சரி, நீ தான் என் அசிஸ்டண்ட். கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 வீக்கில் டெண்டர் கொடுக்கணும். யார் குறைஞ்ச கோட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்கும். நமக்கு இதில் 10 பைசா வேண்டாம், ஒரு பெருமைக்காக தான் பண்ணுறோம். இந்த ஃபைலில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துட்டு பட்ஜெட் கொடுங்க சார். என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? இது உங்கள் ப்ராஜெக்ட், நீங்கள் தானே பண்ணணும் சார். நான் 6 மாதமாக தான் இங்கே வேலை செய்கிறேன், என்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்? ஒருத்தர் 6 மாதம் பார்த்து தெரியாதா அவங்களால முடியுமா முடியாதான்னு? நான் இங்கே 10 வருஷமாக இருக்கேன், என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில சார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லபடியாக முடிச்சு கொடுங்க, அது போதும். தேங்க்யூ சார். மிஸ் அழகுசுந்தரம், நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் ரகுவரனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருங்க. ஓகே சார். ரகுவரன், கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ சார். இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது நீங்களும் அது எனக்குன்னு தானே நினைச்சிங்க சார்? ரொம்ப சாரி சார். நான் சாரி எல்லாம் வேண்டாம், நீங்களும் அப்படி நினைச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதில் தப்பு இல்லையே? இல்லை சார். எதுக்கு? சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். சைட்டை போய் பார்த்துடலாமா? ஆ, ஓகே சார், பார்த்துடலாம் சார். வாங்க. ஓகே சார். ஹலோ மாமா, பாயசத்தில் முந்திரி பருப்பு போடட்டுங்களா, பாதாம் பருப்பு போடட்டுங்களா? ஒரு பருப்பு வேண்டாம். மிஸ்டர் மாணிக்கம் சார், இதை நீங்களே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டுமா சார்? என்ன வச்சுக்கோன்னு வாங்கிக்கிட்டாரு. ஹாய் ரகு. ஹாய், கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. அப்பா ப்ராஜெக்ட் பத்தி சொன்னாரா? ஓ, இத ஃபேமிலியா சேர்ந்து தான் செய்றீங்களா? சொன்னாரு. தேங்க் யூ சோ மச். எல்லாம் உங்களால தான். நோ நோ, யூ எர்ன்ட் இட். எங்க கிளம்பிட்டீங்க? சைட்டுக்கு. பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட் ஒரு வாட்டி நேரில் பார்த்துடலான்னு. சைட்கா? ஆ, அப்போ நானும் வரேன். சைட்டுக்குன்னா தான் நீங்களாம் ரெடியாக இருப்பீங்களே. ஷோர். என்னங்க நீங்கள் ஆனா உண்ணா துப்பட்டா கீழே விட்டுறீங்க? ஐ டோன்ட் நோ, ஐ கீப் டூயிங் இட். வாங்க உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, நான் அந்த பக்கமாக வரேன். ஏன் மடியில் ஏறி உட்காந்துக்கேன்?